மரங்கள், மரங்களுக்கு மத்தியிலே ஆறுகள், அதற்குள் அற்புதமான வீடுகளும் மாளிகைகளும். அந்த வீடுகளும் மாளிகைகளும் எப்படி இருக்கும் என்றால், சில வீடுகள் சில மாளிகைகள் வெறுமனே தங்கத்தால் மாத்திரம் கட்டப்பட்டிருக்கும். லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். வெறும் தங்கம், பியூர் தங்கம், ஃபுல் அண்ட் ஃபுல் தங்கம். இன்னும் சில மாளிகைகளை பார்த்தால் முழுக்க முழுக்க வெள்ளி. சில மாளிகைகள் வெள்ளியும் தங்கமும் கலந்து கட்டப்பட்டிருக்கும். சிமெண்ட் மட்டுமல்ல, நம்ம என்ன சொல்றது, கற்கள். செங்கல் என்று சொல்லுவோமே, அதுபோல இருக்கும் வெள்ளி தங்கம். இவ்வாறு கட்டப்பட்ட மாளிகைகளுக்குரிய பிளாஸ்டரிங் கஸ்தூரிகளாக இருக்கும். நான் சொல்ற எதுவுமே கற்பனை அல்ல, முழுக்க ஹதீஸிலும் குர்ஆனிலும் கூறப்பட்டவை. அப்ப பூச்சு கஸ்தூரியால் பூசப்பட்டிருக்கும். அந்த கஸ்தூரினுடைய தன்மை என்னவென்றால், ஏர் ஃப்ரெஷ்னர் தேவையில்லை, அது போக போக நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கும். அந்த சுவர்களில் பூசப்பட்டிருக்கிற பிளாஸ்டரிங் அந்த பூச்சு கஸ்தூரியால் பூசப்பட்டிருக்கும், அது நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கும். அந்த மாளிகைகளின் உள்ளே போனால் டைல்ஸ், டைல்ஸுகள் முத்து மரகதங்களால் போடப்பட்டிருக்கும். அல்லாஹு அக்பர். இவ்வாறான மாளிகைகள், அந்த மாளிகைக்குள் இருக்கக்கூடிய பெட்ரூம் செட்டுகள். குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபீஹா சுரூரும் மர்ஃபூஆ, உயர்ந்த கட்டில்கள் அங்கே இருக்கும். வனமாரிகு மஸ்ஃபூஃபா, அந்த கட்டில்களில் அணியணியாக தலையணைகள் போடப்பட்டிருக்கும். வஸராபியும் மப்சூஸா, முத்து மரகதம் அதுக்கு மேல விரிப்புகள். பெட்ரூம் செட்டை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். கிச்சனிலே பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களை பற்றி அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். தங்க தட்டுக்கள், வெள்ளி தட்டுக்கள். சகோதரிகளே, வெள்ளி தட்டுனால் நமக்கு இப்போது ஒரு வெள்ளி தான் தெரியும். சுவர்க்கத்தில் இருக்கிற வெள்ளி தட்டுகள் எப்படி இருக்கும் தெரியுமா? வெள்ளி ஆனால் கண்ணாடி. யா அல்லாஹ், வெள்ளி ஆனால் கிளாஸ். அதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்ன, இந்த கண்ணுமே பார்த்திருக்காத அற்புதமான இன்பங்கள் அந்த சுவர்க்கத்திலே இருக்கும். வெளியிலே அல் கௌசர் என்ற ஒரு ஆறு இருக்கும். அதுபோன்று ஏனைய நான் ஏற்கனவே குறிப்பிட்ட நிறைய ஆறுகள், அதற்கு பக்கத்திலே அழகிய மரங்கள், அந்த மரங்களின் கிளைகள் விரிந்திருக்கும். அதற்கு கீழே பெஞ்சுகள் இருக்கும். அந்த ஆறுகளிலிருந்து செல்லக்கூடிய பானங்களை அருந்துவதற்காக வெள்ளி தங்க கிண்ணங்கள் நிறைந்து போயிருக்கும். தோப்பு, பூங்கா, பலவிதமான மரங்கள், தங்க வீடுகள், வெள்ளி வீடுகள், தங்கமும் வெள்ளியும் கலந்த வீடுகள்,
வீட்டின் உள்ளே இருக்கிற இந்த அற்புதமான ஃபர்னிச்சர்ஸ், ஆற்றோரங்களில் இருக்கிற அந்த கிண்ணங்கள், இவைகளையெல்லாம் தாண்டி சுவர்க்கத்திலே அல்லாஹு தஆலா சந்தைகளையும் அமைத்திருக்கிறான். அல்லாஹு அக்பர். சுவர்க்கத்தில் சந்தைகள் இருக்கின்றன. இந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் தன்னுடைய நல்லடியார்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கிறான்.